என்னங்க பசிச்சிருச்சா? ஜொமேட்டோல நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆர்டர் பண்ணுங்க, ஆனா நீங்க பே பண்ற அமௌண்ட்டை குறைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா குறைக்கலாங்க. ONDC யூஸ் பண்ணுங்க. என்ன சொன்னா இந்த ONDC அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோல கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாதம். இந்த ONDC அப்படின்றது சிம்பிளான ஒரு விஷயங்க. ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்ட் நான் ப்ராஃபிட் கம்பெனி. ஸோ இது என்ன, ஒரு பிளாட்ஃபார்மா, ஒரு ஆப்பா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூபிஐ மாதிரி இது ஒர்க் ஆகுங்க. யூபிஐ அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூபிஐ வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாம வந்து பேமெண்ட்காக டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இன்டர்நெட் பேங்கிங்கோ இதான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஒரு மிடில் மேன் இருப்பாங்க, அங்கே வந்து ஒரு ஃபீஸ் பிடிப்பாங்க, அதனால நம்மளோட MRP அப்படின்ற ஒரு விஷயம் ஜாஸ்தியாச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் வந்து ஒரு கொஞ்சம் சாமான் வாங்குறேன், அந்த சாமானை வாங்கி நான் வந்து டெபிட் கார்டில் பே பண்ணுறப்போ அந்த விசா அப்படின்ற ஒரு ஆள் நடுவில் வருவார், கரெக்டா? அதுக்கப்புறம் என்னோட அந்த பேங்க்லேருந்து காசு எடுப்பாங்க. ஸோ இந்த விசா ஒரு கமிஷன் சார்ஜ் பண்ணும் இல்லையா, அதனால கடைக்காரர் வந்து MRP-யை ஜாஸ்தியாக வச்சு ஏங்கிட்டு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் யூபிஐ வந்தோடனே என்னாச்சு, இந்த மிடில் மேனுக்கு வேலை இல்லை. இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி என்னோட பேங்க்கும், நான் வந்துட்டு எந்த செல்லரோட பேங்க்கு காசு அனுப்பணும்னு நினைக்கிறேனோ அவங்களோட பேங்க்கும் டைரக்ட் கான்டாக்ட் வச்சுருக்காங்க, அதனால நடுவில் அந்த மர்ச்சன்ட் ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஒரு ONDC அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட நான் ப்ராஃபிட் ஓப்பன் இகாமர்ஸ் நெட்ஒர்க்கில் வரக்கூடிய இந்த ONDC அப்படின்ற ஒரு விஷயத்தை April 2022 சாஃப்ட் லான்ச் பண்ணாங்க. எங்கெங்க பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல, போபால்ல, டெல்லியில, பெங்களூர்ல, அது மட்டும் இல்லாமல் ஷில்லாங்லேயும் வந்து பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரேசர் பே ஆகட்டும், பேடிஎம் ஆகட்டும், ஃபோன்பே ஆகட்டும், ஆல்ரெடி இந்த ONDC-யோட இன்டெகிரேட் ஆகிட்டாங்க. பிளஸ் மைக்ரோசாஃப்ட்டும் ஆக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்லி நமக்கு என்ன லாபம் இந்த ONDC யூஸ் பண்ணுறதுனால? ஸோ நான் ஏன் வந்துட்டு ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான்னு போகாமல் ONDC ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்மியான விலையில பொருட்கள் வந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நடுவில் இருக்கு. இந்த பக்கம் வந்து வாங்குற நம்ம இருக்கோம், இந்த பக்கம் விற்கிற செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மக்கிட்ட இருந்து அந்த ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்றதே மறைச்சிடுறாங்க. ஏன்னா டெலிவரி சார்ஜஸ் இருக்கு, ரீட்டைல் ப்ரைஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக அவங்க போட்டாலும் நமக்கு வந்து தெரியாதுன்னு, நமக்கு தான் செல்லர் கூட டைரக்ட் கான்டாக்ட் இல்லையே. ஸோ நம்ம ஜாஸ்தி அமௌண்ட் இருந்தாலும் பே பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா கம்ஃபர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா முந்தையெல்லாம் மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த மார்க்கெட்ல என்ன அவைலபிளா இருக்கோ, அந்த மார்க்கெட் எப்போ திறந்துருக்கோ, அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அதுதான் வந்து வாங்க முடியும். எவ்வளவு நம்மளால கொண்டு போக முடியுமோ அவ்வளவுதான் வாங்க முடியும். ஆனா இந்த இகாமர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு வந்த உடனே என்ன வேணா, எப்போ வேணா, எவ்வளவு வேணா நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கலாம், கரெக்டா? ஸோ நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஜாஸ்தியான காசு நம்ம கிட்ட வாங்கினாலும் நம்ம பே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வாங்குற காசு ஜாஸ்தின்றது நமக்கு தெரியாதே, ஏன்னா ஒரிஜினல் ப்ரைஸே நமக்கு தெரியாது. இது வந்து பார்த்தோம்னா நம்ம பையர்ஸ் சைட்ல இருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செல்லர் சைட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட கமிஷன் கேட்கறாங்க. யாரு? இந்த பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமான கமிஷன் கேட்டாலும் இந்த ஒரு செல்லர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கும் மக்கள் கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை, இல்லை கம்மியான ஆப்ஷன் இருக்கிறதுனால தே சே இட்ஸ் ஓகே. ஸோ பேசிக்லி நாம வாங்குற அந்த காசு அப்படின்றது ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா செல்லர்ஸ் கிட்டே இவங்க ஜாஸ்தி வாங்கிட்டு இருக்காங்க, கமிஷன் அப்படின்றத வச்சிருக்காங்க, டெலிவரி சார்ஜ் அப்படின்றது இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பே பண்ணுற காசும் ஜாஸ்தியாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சொல்லிட்டே வந்து போகலாம். இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஆக்சஸ் இருந்தது, டெக்னாலஜிக்கும் சரி, அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்போ சரி. பட் இந்த ONDC வந்துட்டு சின்ன சின்ன கடை வச்சிருக்கிற, நம்மளோட வீட்டு பதில் இருக்கக்கூடிய கிரானாஸ், குட்டி குட்டி கடைகள், இவங்க கூட வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இதில் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ONDC-ல சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற கடைகளோட ப்ராடக்ட்ஸையும் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாம வந்து ONDC திறக்கிறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். மேபி நம்ம வந்து ரெண்டு ஷாப் எடுத்துக்கலாம். ஒரு ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுற அந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் மேபி நீங்கள் ஒரு பிரெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பிரெட் பிளஸ் டெலிவரி சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 100 ரூபீஸ் வந்துருக்கு. ஆனால் அதுவே இந்த ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற கடையோட, மேபி நம்ம அண்ணாச்சி கடையாக இருக்கலாம், அவரோட ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா 50 ரூபா போட்டிருக்கு, ஆனால் வந்து டெலிவரி கிடையாது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த டெலிவரிக்காக வேற ஒரு எக்ஸ்டர்னல் டெலிவரி ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, மேபி டன்சோ, இன்ஸ்டாமாட்டோ, ஏதாவது எடுத்துப்பாங்க. ஸோ பேசிக்கலி என்ன இருக்குது, இந்த பெரிய பிளாட்ஃபார்மில் பிரெட்டு ப்ளஸ் டெலிவரி 100 ரூபீஸ்.
ஆனா இங்க பார்த்தோம்னா 50 ரூபாய் பிரெட் பாக்கெட் ஆனா 20 ரூபாய் டெலிவரி. சோ 70 ரூபீஸ் நம்ம 30 ரூபீஸ் கிட்ட சேவ் பண்றோம். சோ பேசிக்கலி இதுதான் வந்து நடக்குது. நமக்கு இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அந்த ONDC வந்து பார்த்தோம்னா இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ண முடியுது. ஸோ டயர் 2 அண்ட் டயர் 3 இருக்கக்கூடிய மக்கள், பிஸ்னஸ் பண்ற மக்கள் வந்துட்டு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள ஆன்போர்ட் பண்ணி வரணும். என்ன ஒரு சேலஞ்ச் வந்து ONDC ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜியோட அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு, இந்த டயர் 2 அண்ட் டயர் 3 இருக்கிற அந்த பிஸ்னஸ் பண்ற மக்களை ஆன்போர்ட் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி அவேர்னஸ் கொடுக்கணும். அதுக்கான ஒரு மேசிவ் டிரைவ் அவங்க வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவோட இகாமர்ஸோட அந்த லெவலே வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடும். ஸோ பேசிக்கலி இந்த ONDC வந்து சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு டெக்னாலஜி ஆக்சஸும் வந்து கிடைக்குது. ஆனால் அவங்களோட பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாஸ்டான ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மும் வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல காம்படிஷன் ஜாஸ்தி ஆகும். இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ பேசிக்கலி நம்ம சிம்பிளான ஒரு விஷயம் தான், நீங்க பேடிஎம் போயிட்டு கூட வந்து செஞ்சுக்கலாம். பேடிஎம்குள்ள போயிட்டு உங்க கிராசரிஸ் ஆர்டர் பண்ணணும் நினைக்கிறீங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அங்க ONDC அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு என்ன ஃபுட் உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணுங்க, நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்களேன் சொமேட்டோ ஸ்விக்கில எவ்வளோ வந்து அது ரேட் மாறுது, எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே வந்து புரியும் ஏன் இந்த ONDC அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ONDC இன் ஃபியூச்சர் என்னவா வந்து மாறப்போகுது, நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இருக்க போதா இல்ல இஸ் இட் கோயிங் டு பி அ ஃபெயிலியர் அப்படின்றது நமக்கு டைம் தான் வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோ திரும்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃபோனில் வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் அவைலபிள். எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த கோர்ஸ் அப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். பர்சனல் ஃபினான்ஸ், ஃபார்மிங், பிஸ்னஸ்னு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக போயிட்டு நம்மளோட ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு விஷயங்களை கற்றுட்டு உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சு கிளம்புறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.